கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. மார்க்கு நற்செய்தியாளருடைய முதல் அதிகாரத்தில் இந்த இறைவாக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டினுடைய புதுக்காலம் முதல் வாரம் ஆரம்பமாயிருக்கிறது. இதில் முதல் புதுமையாக மார்க்கு நற்செய்தியாளர் கொடுக்கின்ற புதுமை, பேயிலிருந்து மனிதனுக்கு விடுதலை தருதல். இயேசுவினுடைய பிரசன்னம் சாத்தானிலிருந்து விடுதலை. அவருடைய கொள்கை கண் தெரியாதவர் பார்வை பெறுதல், முடவர் எழுந்து நடத்தல், தொழுநோயாளர்கள் நலன் பெறுதல், பேய்களை ஊட்டுதல், இறந்தவர்களை உயிர்ப்பித்தல், எளியவருக்கு இறைவாக்கறிவித்தல். இந்த கொள்கை இயேசுவினுடைய கொள்கையாக அமைந்திருக்கின்றதில் முதல் கொள்கையாக புனித மார்க்கு நற்செய்தியாளர் பேய்களிலிருந்து மனிதனை விடுவிக்க தன்னுடைய புதுமையை தருகிறார். கப்பர்நாகமில் அவர் வாழ்ந்தபோது அங்கே சென்ற ஜபக்கூடத்திற்கு செல்கிறார். அங்கே கடவுளுடைய இறைவாக்கும் கடவுளுடைய வார்த்தை பேசுவதும் வழிபாடும் அங்கே நடைபெறுகிறது. கடவுளின் ஞானத்தின் இறைவார்த்தை மீது ஞானம் உள்ளவர்கள் பேசுவதற்காக அழைக்கப்படுகிறார்கள். அவ்வாறே இயேசுவும் அழைக்கப்படுகிறார். இங்கே ரபிணிக்கள் குருக்கள் இருக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக கடவுளின் வார்த்தை மீது ஆர்வம் உள்ள எவரும் பேச அழைக்கப்பட்டார். இயேசுவும் அவ்வாறே அழைக்கப்பட்டார். அவருடைய விளக்க உரைகள் அனைத்தும் நேராகவும் அதிகாரம் உள்ளதாகவும் இருந்தது. எந்த ஒரு மனிதனுடைய பழங்காலத்து விளக்க உரைகளையும் அவர் மேற்கோள் காட்டுவதாக தெரியவில்லை. தானாகவே நேராகவே இந்த இறைவாக்கை உரைக்கிறார். கடவுள் தன்னுடைய இறைவார்த்தை தன் மக்களுக்கு சொல்லுகிறார். அதன் பிறகு அங்கே ஒரு மனிதன் வருகிறார். தீய ஆவியினால் பிடிக்கப்பட்ட மனிதன். அவன் இயேசுவினுடைய பிரசன்னத்தை அறிகிறான். இயேசு யார் என்பதை தெரிகிறான். இயேசு யார் என்பதை அறிந்து கொண்ட அவன் தாவீதின் மகனே, இயேசுவே, எங்களை தொலைக்க வந்தீரா என்று கேட்கிறான். நாசரேத்தூர் இயேசு. இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி இயேசுவை முடக்க பார்க்கிறான். ஆனால் இயேசு அவனை பேசவிடவில்லை. அவனை பேசாமல் அவனை விட்டு போ என்று சொல்லுகிறார். வான்படைகளின் ஆண்டவரின் பிரசன்னம் இந்த உலகத்திற்கு வருகிறது என்றால் பசாசினுடைய கொடூரம், அவனுடைய ஆட்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. பசாசினுடைய பிரசன்னம் அழிந்து போய்விட்டது. ஆண்டவர் வந்துவிட்டால் பசாசினுடைய பிரசன்னம் ஓடிவிடுகிறது. இங்கே ஆண்டவரின் பிரசன்னம் வந்ததும் ஆண்டவருடைய அருள் அந்த மனிதனுக்குள் செல்கிறது. பசாசு ஓடுகிறான், பசாசு விரைந்து ஓடுகிறான். இயேசுவின் வார்த்தையை பசாசு கீழ்ப்படிந்து ஓடுகிறான். இதை கேட்ட மக்கள் ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியத்தில் இருக்கிறார்கள். இது என்ன அதிகாரம் உள்ள புதிய போதனை? இவருடைய வார்த்தைக்கு பேய்கள் கூட கீழ்ப்படுகின்றனவே. ஏனென்றால் வான்படைகளின் கடவுள் வந்து இறங்கியிருக்கிறார் என்ற முழுமையான அனுபவத்தை அந்த இறைமக்கள் பெறுகிறார்கள். மார்க்கு நற்செய்தியாளருடைய முழுமையான மையக் கருத்தாக, முதல் மையக் கருத்தாக, நான் அறிவிக்கின்ற கடவுள் கிறிஸ்து இயேசு சாத்தானின் மீது அதிகாரம் கொண்டவர் என்பதை அறிவுறுத்துகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவை நம்முடைய வீட்டிற்கும் நம்முடைய உள்ளத்திற்கும் கொண்டு வருவோமையானால் சாத்தான் ஓடுவான், சாத்தான் பறந்து விடுவான். நம் எண்ணங்களையும் நம் வாழ்வையும் தூய்மைப்படுத்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இயேசுவை கொண்டு வந்து நம் உள்ளத்தில் நிறுத்துவோம். அது போதும். விசுவாசத்தோடு இயேசுவை கொண்டு வந்து நிறுத்தினால் போதும், பசாசு, தீய வாழ்க்கை முறை, தீய எண்ணங்கள் எல்லாம் கடந்து போகும். நாம் வெற்றி பெற்றவர்களாக இருப்போம். அந்த அருளை தொடர்ந்து ஆண்டவரிடம் கேட்போம்.
எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையே, மை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்கிறீர் ஆண்டவரே. முதற்கோளும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறது. நீர் எங்களோடு வாழ்கிறீர். நாங்கள் செய்கின்ற எல்லா வேலைகளிலும் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் தீய சக்திகள் எங்களை அணுக வருகின்ற போது நாங்கள் உடைந்து போகி விடுகிறோம், அதற்கு கீழ்ப்படிந்து விடுகிறோம். ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிந்த பசாசுக்கு பல நேரங்களில் நாங்கள் கீழ்ப்படிந்து விடுகிறோம். எங்களோடு தங்கும், எங்களோடு தங்குகின்ற போது பசாசு எங்களுக்கும் கீழ்ப்படிந்து ஓடிவிடும். ஆண்டவரே, அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும். ஆமென்.